திருவண்ணாமலை அருகே கட்டி முடிக்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அடிப்படை வசதி இல்லை என மாணவ மாணவிகளின் பெற்றோர் குற்றம் சாட்டினர். மாலையிட்டான் குப்பம் அருகே உள்ள அப்பள்ளியில் முறையான கழிப்பறை இல்லை என்றும் குடிநீர் தொட்டி திறந்து பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது பள்ளியின் புனரமைப்பு நிதியின் கீழ் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதி 10 நாட்களில் செய்து தரப்படும் என தெரிவித்தார். ஸ்கூல் வந்து ஸ்கூல் மட்டும் கட்டி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு சுத்து சேவர் வேணும், பாத்ரூம் டாய்லெட் வசதி வேணும். இது வந்து மெயின் ரோட்லயே இருக்கிற ஸ்கூல், பசங்க ஒன்னா வந்து 5வது வரைக்கும் தான் பசங்க படிக்கிறாங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். அந்த பசங்க விளையாடுத்தனமா வெளியே ஓட்டா கூட ஹைவேஸ்லதான் மெயினா வண்டிக்கு ஃபாஸ்டா போறது வர்றதுல கண்ணுக்கு மறையா போது வருது, யாருமே பார்க்க முடியாது. அதனால எங்களுக்கு காம்பவுண்ட் சேவர் மெயினா வேணும், பாத்ரூம் டாய்லெட் வசதி வேணும். இந்த மாதிரி பிரேர் ஆளுக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு பசங்க நிக்கிற அளவுக்கு எங்களுக்கு இந்த இடத்த கிளீன் பண்ணி மண்ணு கொட்டி வேற போட்டு கொடிக்கம்ப வச்சு எனக்கு இந்த மாதிரி வேலையை முடிச்சு கொடுக்கணும். அதே போல வந்து பசங்களுக்கு வந்து இந்த சுத்தி கம்பி கட்டி கொடுக்கணும். என்ன விளையாடுற பசங்க அந்த பக்கம் கீழே விழுந்தாலும் அடிபடும், அதனால இந்த மாதிரி கம்பிங்க அந்த பக்கமும் அமைச்சு நீட்டான ஒரு தரமான ஒரு ஸ்கூலா கொடுக்கணும். குடி தண்ணியும் இதுவும் எங்களுக்கு தேவை குழந்தைங்களுக்கு. கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் அருகே உள்ள முருகன் கோயிலில் உண்டியல் காணிக்கையை திருடிய நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன் பக்தர்களின் காணிக்கையான 2 லட்சம் ரூபாய் எண்ணப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டது. இந்நிலையில் நள்ளிரவில் பீரோவை உடைத்த அடையாளம் தெரியாத நபர்கள் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். தகவலறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனா்.